அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன கான் கேர்ள். பென் அஃப்லக், ரொசமுன் பைக், நெல் பேட்ரிக் ஹாரிஸ், டைலர் பாரி, கேரி கோன், கிம் டிகன்ஸ், பேட்ரிக் ஃபியூகிட், மிசிபில், எமிலி ரட்டச்கோஸ்கி, கேஜே வில்சன், லோலா கிகே, பாய்ட் ஹால்ப்ரூக், லிசா பென்ஸ், சீலா வார்ட், ஸ்கூட் மெக்கானிக், ஸ்காட் டிகேடா, டேவிட் கிளானோ, கெத்தேன் ரோஸ். இவங்க டேவிட் ஃபின்ச்சர் ஆல்ரெடி வந்து 7, ஜோடியக், சோஷியல், அண்ட் திஸ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் அ நாவல் பை கில்லியன் ஃப்ளின். நிக் அண்ட் ஆமி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களோட 5th ஆனிவர்சரி நடக்குது. நிக் வந்து அவங்களோட சகோதரி கூட சேர்ந்து த பார் அப்படின்ற பேரில் ஒரு பார் நடத்திட்டு இருக்காரு. ஆமி வந்து அவங்க ஒரு ரைட்டர். ஆமி இஸ் வெரி ஃபேமஸ். சின்ன வயசுலேயே வந்து அவங்க அப்பா அம்மா அமேசிங் ஆமின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி கவர்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு பிரபலமடைந்த ஒரு சிறுமி. நிக் கொஞ்ச நாள் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. தென் இவங்களோட திருமண வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக போகலை. அதோட நிக்கோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அவங்க வந்து நியூயார்க்லேருந்து மிசோரிக்கு குடிபெயர்ந்துறாங்க. நிக்கோட வீட்டுக்கு போனால் வீட்டில் வந்து ஆமி காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ்ஸ் போலீஸ் என்கொயரி நடக்குது. எல்லா முடிவுகளையுமே வந்து நிக் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஒரு சில தரவுகள் கிடைக்குது. அந்த போலீஸ்காரங்களும் அவரை சந்தேகப்படுற மாதிரி ஆகுது. நிக்குக்கு வந்து வேறு ஒரு பொண்ணோட அஃபேர் வேறு இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஓகே இவர் தான் வந்து கொலையை பண்ணிவிட்டு பாடியை மறைச்சி வச்சுருக்காரு. நிக்குக்குன்னு பெருசாக வேலை இல்லை. அவரோட ஒன்லி ரெவன்யூ இன்கம் வந்து ஆமியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவர் பணத்துக்காக அவங்கள கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கதை நகருது. அதுக்கப்புறம் ட்விஸ்ட் என்னென்னா ஆமியை யாரும் கடத்தலை. அந்த பொண்ணே வந்து அவங்க வீட்டுக்கார பழி வாங்கணும் அப்படின்றதுனால அவங்க இறந்து போன மாதிரி ஒரு நாடகம் ஆடி அதுக்கான க்ளூஸ் செட்டப்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அந்த அம்மா ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று அங்கே போய் தங்கிடுறாங்க. இங்கே நாளுக்கு நாள் ஒரு சுச்சுவேஷன் வந்து மோசமாயிட்டே இருக்குது. ஃபைண்ட் ஆமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு கேம்பெயின் க்ரியேட் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. டிவியில் அந்த விவாத மேடைகள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நிறைய எங்களை பற்றி விவாதங்கள் இருக்குது. நிக்கு ஜெயிலுக்கு போனாரா இல்லை ஆமியை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்றது தான் படத்தோட பேலன்ஸ் கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் ரொசமுன் பைக்கோட ஆக்டிங், ஸ்க்ரீன் பிளே. நெகட்டிவ்ஸ் லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ், அன்கன்வின்சிங்கான கிளைமேக்ஸ். இந்த பொண்ணு வந்து லைட்டாக மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினச்சது அடையணுன்றக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடிய ஒரு ஆள் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரர் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன பயம் இருக்காதா, இவ்வளோ பண்ண ஒரு பொண்ணு இந்த பொண்ணு எப்படி நம்பி நம்ம வாழ்கிறது அப்படி யோசிக்கல. அண்ட் தென் இவங்க பண்ண எல்லாத்தையுமே சட்டத்தின் பிடியிலிருந்து மறைச்சிடுறாங்க. அதுக்கான காரணங்களும் சரியாக சொல்லப்படலை. இந்த மூவி அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஒன் டைம் வாட்ச்.